ஆல் டைம் ஃபேவரட் அரிசியும் பருப்பு சாதம் எப்படி பண்ண போகிறோம்? நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவரோட ரெசிபி கொங்குநாடு ஸ்டைலில் அரிசியும் பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே பச்சை மிளகாய், பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். சாம்பார் பொடி அப்படி இல்லாட்டி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் அரிசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு மூணு விசில் விட்டு வேக விட்டுறலாம். மிளகு சீரகத்தை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இப்போ அரைச்ச மிளகு சீரகத்தூளை சேர்த்துக்கலாம். கூடவே இடித்த பூண்டு, துருவின தேங்காய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சாதம் கலந்து விடும்போதே அந்த தேங்காய், தேங்காய் எண்ணெய், பூண்டு வாசம் கம கம கமன்னு இருக்கு. இப்போ மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் கோயம்புத்தூர் ஸ்டைலில் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதம் பண்ணுறதுக்கு வெறும் 10 நிமிஷம் போதும். சைடு ஊறுகாய், உருளைக்கிழங்கு பொரியல் கூட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட பொரியல் பண்ணியிருக்கேன்.